எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு ரூபா மசால் வடை இது டீ ஸ்டாலெலாம் இந்த மாதிரி விற்கிறாங்க பட்டன் சைஸ் மசால் வடை அப்படின்னு கூட சொல்கிறாங்க நார்மலாக செய்கிற மசால் வடை விட ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இதே போல் செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ரூபா மசால் வடை செய்யறதுக்கு ஒரு கப்பு நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் பட்டாணி பருப்பு இருந்தால் இன்னுமே அருமையாக இருக்கும் நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலம்பிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஊறியிருக்கு தண்ணியை கம்ப்ளீட்டாக நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் விட்டு விட்டு பல்ஸ் மோடில் மூணு செகண்ட் நாலு செகண்டுக்கு மேலே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இப்படியே நம்ம கிளறி கிளறி ஒரு குரகுரப்பாக அரைச்சிக்கிறோம் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்ச அந்த கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே எடுத்துருக்கேன் பெரிய பூண்டாக இருக்கிறனால ஒரு பூண்டு எடுத்துக்கிறேன் பூண்டு வெங்காயம் வேண்டாங்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க துருவி போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம பல்ஸ் மோடில் கடலைப்பருப்பெலாம் அரைக்கிறப்ப இது அரைப்படாது அதுக்காக நம்ம ரொம்ப மெல்லிசாக துருவிக்கலாம் இஞ்சியும் துருவிண்டாச்சு கருவேப்பிள்ளைய கில்லி போடாமல் இது ரொம்ப சின்ன சின்ன வடை அப்படிங்கிறப்ப ரொம்ப மெல்லிசாக கருவேப்பிலையை நறுக்கிக்கணும் எதுக்காகன்றதை நான் செஞ்சு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் அவ்வளோ சின்ன சைஸாக நம்ம இந்த வடையை வந்து தட்டி பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் நல்ல மெல்லிசாக கத்திரிக்கோளால் நான் நறுக்கியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம் எது எடுத்தாலும் நான் இப்போ எப்படி நறுக்குறேங்கிறத பாருங்கள் பொடி பொடியாக நறுக்கணும் ஏன்னா நம்ம வடை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் தட்டுறப்ப பெருசாக நீங்கள் வெங்காயத்தை நறுக்குனிங்கன்னா அது ஒன்று அந்த அந்த பருப்புக்கு வெளியே வரும் அதனால எவ்வளோ பொடிசாக முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்குங்க அதனால் நான் நறுக்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்க புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு விதமாக நறுக்கணும் இது தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் ஒரு வத்த எப்படி அப்படின்னு இருக்கணும் அதுக்கப்புறம் குருமாக்கு எப்படி இருக்கணும் பிரியாணிக்கு எப்படி இருக்கணுன்றிருக்கு இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஒன்று ஒன்றுக்குமே ஆப்ஷன் சொல்லிட்டே வரேன் பாருங்கள் இப்போ பொடியாக நறுக்கினேன் வெங்காயம் தட்டி வச்ச சோம்பு இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கோம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள்லாம் தேவையில்லை இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயத்தூள் தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிண்டாச்சு இப்போ ரெகுலராக நீங்கள் வடை தட்டுறீங்க அப்படின்னா நான் இது ஆல்ரெடி மசால் வடைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லா ஒரு ரவுண்ட் அளவு எடுத்துட்டு ஒரு உள்ளங்கை மேலே இன்னொரு உள்ளங்கையை அழுத்துனிங்கன்னா ஒரு பருப்பு வடை இல்லை மசால் வடை இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீ ஸ்டாலில் பார்த்தேன் அந்த கடையில் இப்படி சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு ரெண்டு கையெல்லாம் யூஸ் பண்ணாமலேயே அந்த விரல்லையே வச்சு அழுத்தும் கொடுக்குறாரு அவ்வளோதான் ஒரு டீ ஸ்டாலில் ஒரு ரூபாய் மசால் வடைன்னு சொல்லி விற்றாங்க அதை பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி கூட செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அதனால் உடனே உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுருக்கேன் நம்ம இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக தட்டுறப்ப ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பாக இருக்குது நல்லாவும் இருக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி தட்டுறேன் ஒரு ரூபாய் நானே எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தட்டுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய வேலை சும்மா பெருசு பெருசாக எடுத்து தட்டி போட்டுட்டு பொறிக்கிறதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு வேலையா நினைக்காதீங்க ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க எப்போதுமே மசால் வடைனா இந்த மாதிரி தான் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு சின்ன வானல் எடுத்திருக்கேன் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் ரைஸ் பிராண்ட் ஆகி இப்போ ஒரு முறைக்கு நான் கிட்டத்தட்ட இந்த எண்ணெய்க்கு ஒரு பன்னிரெண்டு இந்த ஒரு ரூபா மசால் வடை அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன் நமக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு வடை நான் தட்டியிருக்கேன் இல்லையா இதை போட்டுட்டு அறவேக்காடுன்னு சொல்லுவோம் ஒரு ஃபிஃப்டி தான் உங்களுக்கு எண்ணெயில் பொறிஞ்சுருக்கணும் உளுந்து வடை வெங்காயம் சேர்க்காமல் பருப்பு வடை இல்லை வெங்காயம் சேர்த்து எந்த வடையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு முறை டபுள் ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிறிஸ்பாக இருக்கும் உடனே நம்ம கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது அப்போ உங்களுக்கு அந்த பருப்புக்கள்லாம் என்னாகும் அப்படியே எண்ணெயில் வந்து கரைஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு ஓரளவுக்கு வெந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியால் நல்லா அப்படி கிளறி விடணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தவுடனே நான் எடுத்து வச்சிடுறேன் பாருங்கள் எண்ணெயில் பொரிஞ்சோடனே அடுத்து நம்ம பொறிஞ்சுன்றதுக்குப்பே அடுத்த இடுக்கு நான் தட்டி வச்சுட்டேன் இப்போ அதை எடுத்து திரும்பவும் நான் எண்ணெயில் போட போகிறேன் எப்போதுமே நம்ம எண்ணெயில் பொறிக்கிறது எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சமாக வச்சு செய்ங்க கொஞ்சம் நேரம் எடுக்குதான் அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு இப்போ நான் மூணு முறையாக நான் அரைச்சி வச்ச அந்த கடலை பருப்பை பன்னெண்டு பன்னெண்டாக மூணு முறை நான் பொறிச்சு எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நமக்கு வேலை சட்டுன்னு ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெய் வச்சு பொறிக்கலாம் பொறிக்கலாம் ஆனால் அந்த எண்ணெயை திரும்ப என்ன செய்ய போகிறோம் திரும்ப திரும்ப எண்ணெயை இந்த மாதிரி சூடுபடுத்தக்கூடாது அப்போ கொஞ்சமாக நம்ம என்ன எடுத்துட்டோம்னா அதை ஒரு தோசை தாளிதம் போட்டு ரெண்டு நாளில் சட்டுன்னு காலி பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது முறை பொறிச்ச அந்த வடையை எடுத்துட்டு முதல் முறை பொறிச்ச அந்த வடையை திரும்பவும் ஆயிலில் சேர்க்குறேன் கரெக்டாக ரெண்டு நிமிஷம்தான் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அந்த வெங்காயம் பார்த்திங்களா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு அந்த வடையே பாருங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் அந்த எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலரா வந்திருக்கு இது மாதிரி மாத்தி மாத்தி எல்லா வடையும் டபுள் ஃப்ரை பண்ணலாம் பாருங்க ஒன்று எடுத்து காமிக்கிறேன் அப்படியே முறுக்கு மாதிரி மொறு முறுன்னு இருக்கும் ஒரு வாய்க்கு ஒரு ஒரு வடை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சுட்டு நிறைய ரெசிபி இதை வச்சுட்டே செய்யலாம் அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்